ஷைனி அவர்கள் வந்து நம்மளுக்கு நியூட்ரிஷன் சம்மந்தமாக எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து நியூட்ரிஷன் அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து யோசிச்சுப்பாங்க. ஒன்று நம்மளுடைய பாடி கண்டிஷன், ரெண்டாவது நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபிசிஷியன் கிட்ட வந்து போகும்பொழுது அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் வந்து பொதுவாக வந்து போகிறது வந்து இந்த வெயிட் ரிடக்ஷனுக்காக தான். இதுவே ஒரு பெரிய ஒரு மித்தாக இருக்குது. இந்த மித்து நம்ம எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு நம்மளே போராடிட்டு இருக்கோம் இல்லையா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நியூட்ரிஷனிஸ்ட், நம்மளுக்கு தேவையான உணவு வந்து நம்மளே வந்து சாப்பிட்டு கூடாதா, நம்மளுக்கு தான் தெரியுமே நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு எதுக்கு அதை போய் இன்னொருத்தர் கிட்ட கேட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைங்க நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஷைனி பாருங்க அதுக்குள்ளே வந்து நம்மளை பார்த்து மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஷைனி வந்து சூப்பரான ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க என்னன்றதை பார்க்கலாம். காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான சமையல் முறைகளை பற்றி. என்னதான் சிறந்த உணவை நம்ம தேர்ந்தெடுத்தாலுமே அதை சமைக்கிற முறை சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் அதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கிறதில்ல. ஸோ என்னென்ன ஆரோக்கியமான சமையல் முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வைக்கிறது, நம்ம தண்ணியில் என்னென்ன நம்மளுடைய உணவுப் பொருட்களை வேக வைக்கிறோமோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலியபிள் வைட்டமின்ஸ் அதாவது பிஎன்சி இது ரெண்டுமே வந்து வாட்டர் சாலியபிள் வைட்டமின்ஸ். இது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் அந்த அரிசியில் அரிசியை வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அது எல்லாமே பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த தண்ணியை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடக்கூடாது, அதாவது ஊற்றிடக்கூடாது. நீங்கள் அதை வேறு எதில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரசத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சாம்பார் குழம்பு இல்லாட்டி ஏதாவது காயை வேக வைக்கிறது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து அந்த தண்ணியை அரிசியை கழுவின தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அரிசியை நீங்கள் ஒரு மூணு தடவை நாலு தடவைன்னு கழுவுறப்ப என்ன ஆகிடும், அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அது லாஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பாயிலிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல சமையல் முறை அப்படிங்கிறது நமக்கு இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பாயிலிங் அப்படின்னா எதை நம்ம பாயில் பண்ண முடியும், கண்டிப்பாக நம்முடைய சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் அதாவது தானிய வகைகள் மற்றும் பருப்பு வகைகள். ஸோ இந்த டெக்னிக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ என்னாகும், அந்த தண்ணியில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ அது இல்லாமல் காய்கறி பழங்கள் இதையுமே கூட நம்ம பாயிலிங்கில் யூஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் ஒரு சில பழங்களை வந்து என்னென்னா போச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தண்ணியில் வந்துட்டு அதை வெளியில் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அது மூலமாக நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸை நம்ம கன்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஆனால் நம்ம அடிக்கடி இல்லை நீங்கள் பாயிலிங் போச்சிங் இதெல்லாம் சொன்னாலுமே நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு சமையல் முறைன்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரையிங் தான். ஏன்னா நம்ம குழந்தைகளாகட்டும் அந்த வயசானவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ் மேலே ஒரு பிரியம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ் பண்ணலாம், ஆனால் அது ஆல்டர்னேட்டிவ் அது ஒரு எப்படி ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃபேட் ஃப்ரையிங்னு சொல்லுவாங்க, டீப் ஃபேட் ஃப்ரையிங் அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது. இப்போ இந்த டீப் ஃபேட் ஃப்ரையிங் அப்படின்னா தான் உங்களுக்கு முழு வானொலியில் வந்து நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிட்டு அதில் நீங்கள் வறுத்தெடுக்கிறது தான் இந்த டீப் ஃபேட் ஃப்ரையிங். ஸோ இதை வந்து நம்ம கூடிய அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஷாலோ ஃபேட் ஃப்ரையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அது பேனில் நம்ம தோசைக்கல்லையோ அந்த மாதிரி லைட்டாக ஆயில் விட்டுட்டு நீங்கள் அப்படியே வச்சு என்ன வேணால் அதில் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணோன்னா நம்ம வானலில் போட்டு எடுக்காமல் இந்த பேனில் வந்து நீங்கள் வச்சு பண்ணலாம். இல்லை அதே மாதிரி இப்போ கட்லெட் செய்யலாம், அசைவ உணவுகளே வந்து நீங்கள் அதில் நல்ல ஸ்பைசஸில் ஊற வச்ச அசைவ உணவுகளை வந்து நீங்கள் அப்படியே அதை ஷாலோ ஃபேட் ஃப்ரையிங்கில் போட்டு எடுக்கலாம். இல்லை நெக்ஸ்ட்டு பேட்டீஸ் டிக்கீஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, கபாப்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் ஷாலோ ஃபேட் ஃப்ரையிங்கில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவான ரெசிபீஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை நீங்கள் உங்களுடைய டெய்லி டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆயில்ஸு இந்த சமையல் முறையில் அதாவது ஃப்ரையிங்கில் பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணுவோம் நம்ம ஆயிலை. இப்போ இந்த ரீயூசிங் ஆயிலுங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு ஆயிலுக்குமே வந்து ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்குது, அதாவது அந்த ஆயில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த டெம்பரேச்சருக்கு மேலே வந்து அது டிஸ்இன்டெக்ரேட் ஆகும், அதாவது ரான்சிடிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபேட்டுக்கான ஸ்பாயில் ஆகிற ஒரு டேர்ம், ஃபேட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிற ஒரு டேர்ம். ஸோ அந்த ரான்சிடிட்டி எப்போ உங்களுக்கு ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப 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 அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை தாண்டி டெம்பரேச்சரை தாண்டி நீங்கள் ஃபேட்ஸை ரீயூஸ் பண்ண பண்ண அது அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 90% ஈசோஃபேஜியல் கேன்சர் அதாவது உங்கள் உணவு குழாயில் வர கேன்சர் வந்து இந்த ரீயூசிங் ஆயில்னால தான் வருது. ரீயூசிங் ஆயில் மட்டும் இல்லாமல் ரீகுக்கிங் அதுலேயுமே அதாவது நிறையா உணவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த நாளுக்கு சமைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனாலையுமே வந்துட்டு இந்த உணவு குழாயில் வர கேன்சர்ஸ் வந்து ஜாஸ்தி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம டெய்லி டயட்டில் வந்துட்டு எவ்வளோக்கெவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்கிறோமோ அது வந்து ஒரு எஃபர்ட் அது தேவைப்பட்டாலுமே நம்ம அந்த எஃபர்ட் போட்டோன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மூலமாக வந்து நம்ம ஃபுட்டு சம்மந்தப்பட்ட டிசீசஸ் ஃபுட் பார்ன் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ குக்கிங் வந்து அதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது வந்து நல்லது.
இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால, அதாவது ஸ்டோர் பண்ணி நம்ம திரும்ப செய்கிறதுனால என்ன ஆகும், பாக்டீரியாவும் அந்த ஃபுட்டில் வந்து டெவலப் ஆகும். ஸோ என்னதான் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணாலுமே அது அந்த இப்போ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் அது ஒரு சாப்பிட்ற விஷயம் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே வந்து இன்னும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா அது நல்லது. அது போக 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 அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உள்ள ஆகிட்டு அது வந்து நிறையா என்ன சொல்கிறது ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு அபாயகரமான ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஸ்டோர் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அது ஆபத்து தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து வேறு என்னென்ன ஹெல்தி குக்கிங் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டூவிங்லாம் சொல்லுவோம் இல்லையா, சூப்ஸ் செய்கிறது. ஸோ இந்த ஸ்டூவிங் வந்து ஒரு நல்ல ஹெல்தி குக்கிங் மெத்தட். இது வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் வெறும் ஒரு டொமேட்டோ சூப்போ இல்லை ஒரு மஷ்ரூம் சூப்புன்னு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து இன்னும் ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலந்த காய்கள் போட்டு குழம்பு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மாடர்ன் ட்ரெண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா காயுமே சேர்ந்து போட்டு ஒரு சூப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த சூப்ஸு ஸ்டூஸு ஸ்டூயிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹெல்தி குக்கிங் மெத்தட்ஸுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குக்கிங் மெத்தட்ஸை நீங்கள் பெனிஃபிட்டோடு இருக்கிற குக்கிங் மெத்தட்ஸை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பேலன்ஸ் டயட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான தகவலோடு உங்களை நான் இன்னொரு நாள் சந்திக்கிறேன்.